அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் சாத்வீக உணவு என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு சாத்வீக உணவு நிகழ்ச்சியில் வந்து நம்ம முதல்ல ரெசிபியில் பார்த்தோம் இல்லையா, வத்தல் குழம்பு. அந்த வத்தல் குழம்புக்கு காம்பினேஷன் வந்து பருப்பு துவையல்னு சொல்லுவாங்க. அந்த பருப்பு துவையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பருப்பு துவையலுக்கு வந்து இந்த பருப்பு துவையல் வந்து வத்தல் குழம்புக்கு வந்து காம்பினேஷன். வத்தல் குழம்புக்கு வந்து நம்ம வடகம் பொறிச்சு அல்லது அப்பளம் பொறிச்சு சேர்த்து சாப்பிடலாம், அல்லது இந்த பருப்பு துவையல் செஞ்சு கூட வத்தல் குழம்பு கூட சாப்பிடலாம். அந்த வத்தல் குழம்புக்கு காம்பினேஷனான பருப்பு துவையல் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த பருப்பு துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து அந்த பருப்பு துவையலுக்கு துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த துவரம்பருப்பு வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 50 கிராம் துவரம்பருப்பு. இதை நம்ம 3 பேருக்கு அளவு நம்ம வந்து இந்த துவையல் செய்கிறதுக்காக 50 கிராம் துவரம்பருப்பு. அதுக்கப்புறம் வந்து 3 வத்தல் மிளகாய். உங்களுக்கு இதுக்கு வந்து வத்தல் குழம்புக்கு வந்து காரம் இல்லாத துவையலாக இருக்கணும், அதனால் 2 அல்லது 3 போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு சைஸு, ஒரு சின்ன சைஸில் வந்து இஞ்சியும் அது கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல். இந்த பருப்பு, தேங்காய், மிளகாய் இந்த 3 போட்டு அரைக்க போகிறது தான் இந்த பருப்பு துவையல். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நம்ம உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த துவையல் எப்படி பண்ணணும்னா, முதல்ல வந்து சட்டியில் வந்து இந்த பருப்பை நம்ம வறுத்துக்கணும். துவரம்பருப்பு வறுக்கணும். துவரம்பருப்பு நல்லா பொன்னுள்ளாக வறுக்கணும். அதுக்கு சட்டியை நம்ம வந்து முதல்ல அடுப்பில் வச்சு, அடுப்பை பற்ற வச்சு கடாய் அடுப்பில் வைக்கலாம். இந்த துவரம்பருப்பை இது நீங்கள் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு செய்யணும்னு தேவையில்லை, ப்ளைனாகவே நீங்கள் வந்து வறுக்கலாம். ப்ளைனாகவே நீங்கள் இந்த துவரம்பருப்பு வந்து சட்டியில் வந்து நல்லா சிவக்க வறுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டது, நம்ம அதை விட மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா சிவக்க வறுபடணும். சிவக்க வறுப்பட்டால் தான் துவரம்பருப்பு வந்து துவையலுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் வறுக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும் வறுபடுறது. 2 நிமிஷத்தில் வறுபட்டுடும், செவந்துடும். அந்த செவக்க வறுக்கணும். இப்போ தான் செவந்து வர வறுபட ஆரம்பிக்குது, வாசனை வந்து வர ஆரம்பிக்குது. நல்ல வாசனை வர அளவுக்கு இதை நம்ம வந்து வறுத்துக்கணும். இப்போ இது வாசனை வரக்கூடிய அந்த பக்குவத்தில் இந்த வத்தல் மிளகாய் ஒரு 2 மிளகாயோ அல்லது 3 மிளகாயோ நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் அரை ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் வந்து வறுக்கிற ஐட்டம் எதுனாலும் அரை ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா நல்ல முறையாக வறுபடும். இல்லைனாக்கா வெளியில் கருகிட்டு உள்ள பச்சையாக இருக்கும், சமையலோட டேஸ்ட் மாறிடும். அதனால் எது வறுத்தாலும் அரை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுக்கணும். பதினஞ்சு நல்லா சவந்து வருது. ஒரு 30 செகண்ட் இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வறுத்தது தேங்காய் உப்பு எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து சேர்த்து அவையலாக மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை தவையலாக கெட்டியான தவையலாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பருப்பு துவையல் ரெடி ஆகிடுச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து நம்ம வத்தல் குழம்புக்கு வந்து காம்பினேஷன் பருப்பு துவையல்னு சொல்லுவாங்க.
வத்தல் குழம்போடு சேர்த்து இதை வச்சு தொட்டுட்டு நம்ம வந்து வத்தல் குழம்பு சாப்பிடலாம். இதை தவிர வந்து சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கூட இந்த இந்த துவையல் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து காரம் ரொம்ப இருக்காது. கார குழம்புக்கு காரம் இல்லாத துவையல், அதாவது வத்தல் குழம்பு வந்து உங்களுக்கு கார குழம்பாக இருக்கும், அதுக்கு வந்து இது காரம் இல்லாத பருப்பு துவையல் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த பருப்பு துவையலை வத்தல் குழம்போடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பருப்பு துவையல் வந்து செய்கிறது ரொம்ப எளிமையான முறை, ரொம்ப கஷ்டம் கிடையாது. பருப்பை வறுக்கணும், அவ்வளோ தான். அந்த பருப்பு வறுக்கும் போது அதில் ரெண்டு மிளகாயும் போட்டு நீங்கள் வறுத்துக்கணும், வறுத்து அரைக்க வேண்டியது தான் தேங்காய் போட்டு. இது ரொம்ப எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு, அதே நேரத்தில் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காம்பினேஷன் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், வத்தல் குழம்புக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு அதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இதை தொட்டுக்கிடலாம். அதனால் இந்த எளிமையான இந்த பருப்பு துவையில் நீங்கள் செய்யுங்க. செய்து இது பாபாவுக்கு போக வைக்கலாம். போக வச்சு நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. ஸோ அடுத்த ரெசிபியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்மீக சகோதரி பிரம்மாகுமாரி. ஞானம். ஓம் சாந்தி.